ஒன்றிய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்பப் பெறப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி சட்டம் திரும்பப் பெறுவது தொடர்பாக எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் விவசாயிகள் தங்கள் போராட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகளுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டத்தால் ஒன்றிய அரசின் அராஜக போக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அநீதிக்கு எதிரான இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வரலாற்றில் இன்றைய தினம் பொன் எழுத்துக்களால் எழுதப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள அவர் இறுதியில் மக்கள் சொல்வதை ஒன்றிய அரசு கேட்கும் என்பதை விவசாயிகள் நிரூபித்துள்ளனர் என்றும் கூறினார் விவசாயிகளின் உறுதிக்கு எதிராக தண்ணீர் பீரங்கிகளும் லத்திகளும் காய்ந்து நகங்கள் உருகின என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை கருத்தில் கொண்டு அஞ்சி வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் வேளாண் சட்டங்களை அரசு விலக்கிக் கொள்ளும் என்ற அறிவிப்பு எதை குறிக்கின்றது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கவிமணி விருது பெற விரும்பும் இளம் எழுத்தாளர்கள் தங்களது படைப்புகளை அனுப்பலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழில் எழுதப்பட்ட கட்டுரைகள் சிறுகதைகள் அடுத்த மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் சென்னை அண்ணாசாலையில் உள்ள பொது நூலக இயக்க முகவரிக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கில் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த டேனியல் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆந்திர மாநிலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று முழுவதும் திருப்பதியில் கனமழை கொட்டித் தீர்த்தது இந்த கனமழையால் ஏழுமலையான் கோவிலை சுற்றி பல அடி உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது திருப்பதி திருமலை சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் திருப்பதி நகரம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பதி கோவிலுக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் கலவகொண்டா அணையிலிருந்தும் கர்நாடக அணையிலிருந்து உபரிநீர் பாலாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது சுமார் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் செல்வதால் பாலாற்றின் இரு கரைகளிலும் வெள்ளம் கரை புரண்டோடுகின்றது ஆன்லைன் செயலிகள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்களை கட்டுப்படுத்த தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் செயலிகள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்களால் பொதுமக்கள் பலரும் ஏமாற்றப்படுகின்றனர் என்ற புகார்கள் வந்தவண்ணம் உள்ளன எனவே அந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளது வட தமிழக பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் இதனிடையே கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார் உலகம் முழுவதும் இன்று ஆண்கள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச ஆண்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தங்களின் குடும்பங்கள் மற்றும் சமூகத்திற்கு ஆண்கள் செய்யும் பங்களிப்பை போற்றும் வகையில் ஆண்களின் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையிலும் சர்வதேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது கடந்த ஐநூற்று எண்பது ஆண்டுகளில் தோன்றக்கூடிய உலகின் மிக நீண்ட சந்திர கிரகணம் இன்று வானில் தோன்றியது தமிழ்நாட்டில் தெரியவில்லை என்றாலும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் சந்திர கிரகணம் தென்பட்டது இந்திய நேரப்படி காலை பதினொன்று முப்பத்து இரண்டு மணிக்கு தொடங்கிய சந்திர கிரகணம் மாலை ஐந்து முப்பத்து நான்கு மணி வரை தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது சீனா தொடர்ந்து ஒப்பந்தங்களை மீறி வருவதால் அந்நாட்டுடனான உறவு கரடுமுரடாக இருக்கின்றது என நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய ஜெய்சங்கர் இதற்கு இருதரப்பு ஒப்பந்தங்களை சீனா தொடர்ச்சியாக மீறியதே காரணம் இதற்கு அவர்களிடம் உரிய காரணம் இல்லை என்று தெரிவித்தார் இரண்டு தவணை தடுப்பூசி எடுத்துக்கொண்ட இந்தியர்கள் சிங்கப்பூர் பயணித்தால் இனி தனிமைப்படுத்துதல் கிடையாது என சிங்கப்பூர் அரசு தளர்வுகளை அறிவித்திருக்கின்றது இந்த தளர்வு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரிட்டன் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து புறப்பட்ட அதிநவீன எஃப் தேர்ட்டி போர் விமானம் விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்தது நல்வாய்ப்பாக அதிலிருந்த விமானி பாராசெட் மூலம் குதித்து தப்பினார் இந்த நிலையில் அந்த விமானம் ரஷ்யாவிடம் சிக்குவதற்கு முன்னர் அதனை கண்டறிந்து மீட்க பிரிட்டன் படைகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன வெங்கட்பிரபு இயக்கத்தில் சிலம்பரசன் டீயார் நடித்துள்ள மாநாடு திரைப்படம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகின்றது இந்த நிலையில் படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாகியுள்ளது அறிவு எழுதியுள்ள இந்த பாடலுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் யூடியூபில் பாடல் வெளியிடப்பட்ட பதினைந்து மணி நேரத்தில் பதினாறு லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது அதேபோல் யூ ட்ரெண்டிங்கில் உள்ளது பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள எதற்கும் துணிந்தவன் படம் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கான முன்னோட்டம் ஒன்றையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது சக்தி சவுந்தரராஜனின் இயக்கத்தில் ஆர்யா நடித்து வரும் படத்திற்கு கேப்டன் என பெயரிடப்பட்டுள்ளது டெடி படத்திற்கு பிறகு ஆர்யா சக்தி சவுந்தரராஜன் கூட்டணி மீண்டும் இணைகின்றது இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி சிம்ரன் தியாகராஜன் காவ்யா ஷெட்டி போன்றோர் நடிக்கின்றனர் இமான் இசையமைக்கின்றார் மகளிர் டென்னிஸ் தரவரிசைப் போட்டியில் இந்த ஆண்டும் ஆஸ்திரேலியாவின் ஆஸ்லே பாட்டி முதலிடத்தை பிடித்துள்ளார் இந்த ஆண்டு நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் விம்பிள்டன் சாம்பியன் பட்டத்தை வென்ற பார்ட்டி மியாமி ஓபன் பட்டத்தை வென்றுள்ளார் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று நடைபெறுகின்றது மூன்று போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் ஜெய்ப்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கின்றது இந்தியா நியூசிலாந்து இடையிலான இரண்டாவது போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று இரவு நடக்கின்றது